भास्कर, जय भास्कर। आई पया, ये वोट रहा। आई पया, ना 100 मीटर रेस लो फर्स्ट चुवा दो ना ने। नी वोट मुझे आदि आगे छह। पुड़िया पार मुने। गुड मॉर्निंग सर, उंगल पागल कहते ओड़ी बंदा, निंगे इंगो कहाँ दिल गिंगे? நான் கூட உன்ன பாக்கலாம்னு வந்தேன் வர வழியில கால் வலிச்சது உட்கார்ந்துட்டேன் சாரி மை சன் நேத்து என்னால உனக்கு வீணா கெட்ட பேரு என் தங்கச்சி கண்ணா வீணானு திட்டிருப்பாளே அவ்வளவு திட்டல சார் கொஞ்சம் மானரோஸ் அதிகமா இருந்திருந்தா நேத்து தற்கொலை பண்ணிருக்கனா அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அப்படி அட்ஜஸ்ட் ஆச்சு நோ 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 டோன்ட் டாக் லைக் தட் நம்ம தேசிகாச்சாரி வீட்டுக்கு போவோம் வேண்டாம் சார் நானே எப்படியாச்சும் ஒரு வேலை தேடிக்கிறேன் நாம இப்ப உண்மையிலேயே தேசிகாச்சாரி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா என்கிட்ட இருந்த பணமும் செலவாயி போச்சு உங்ககிட்ட இருந்த பணமும் பிளாட்டுக்கு போயிடுச்சு வில் கோ ஷல் வி என்னடா ப்ரொஃபசர் எப்படி இருக்க நல்லா இருக்கடா வேகாத வெயிலையும் மெட்ராஸ்ல கோட் போறவா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு நீ இன்னொன்னு விஜிபி பிரதர்ஸ் யார் அந்த பையன் எக்ஸிபிஷன காணாம போன குழந்தை மாதிரி பேந்த பேந்த முடிக்கிறான் ஹி இஸ் மை பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் பீல் பச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட தான் ஜூனியர் ஆசர் வேணும் அடம் பிடிக்கிறான் அவன வெச்சி நீ பெரிய ஆளாவு வாட்ஸ் யுவர் நேம் எம்ஆர்எஸ்கேவி ஜெயபாஸ்கர் என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி பிஎல் அதுன்னே அது பிஎஸ்சி பிஎல் அது மெடிக்கல் சேரணும்னு பிஎஸ்சி முடிச்ச சார் சீட் கிடைக்கல பிஎல் தான் கிடைச்சது அதான் படிச்சிட்டேன் அப்ப பிஎஸ்சி சீட் கிடைக்கலனா பிகாம் படிச்சிருப்பியா லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சால எனக்கு தேவை இல்ல கெட் அவுட் கெட் பேக் நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்ச உங்க அப்பன வக்கீல் உன் தாத்தா வக்கீல் பழைய கோட்டு வீணாக கூடாதேன்னு வக்கீலுக்கு பச்சவன் நீ So don't ask silly questions. Ask intellectual question. Arey purma ellad kelida. Mr. Jayabhaskar. Oru kudumbathile mootha paiyanukku thaan sottu seranum appa oyil eludhi vechuputte irundhu poyirraar. Ana avarku porandhadho retta kulandha. Rendu perume sottu enakku thaan venumnu solranga. Neenga yaarukaga vaadaduvinga? Na rendavathu porandha kulandhukku thaan vaadadunga sir. Enna garbha paiyila mudhal oru karu uruvaagudhu. Adhu mudhal kulandha. Rendavathu oru karu late ah uruvaagudhu. Ana porakkum bodhu ரெண்டாவது உருவான கரு முதல் குழந்தையாவும் முதல்ல உருவான கரு ரெண்டாவது குழந்தையாவும் பிறக்குது மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலிஜினா ரெண்டாவது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன்தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார் மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார் நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கு நீங்க வேலைக்கு வரலாம் ஓகே தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே பட்டப்படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை பட்டப்படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே
காடும் போது கருப்பாட ஏனோ எழுதாத உண்மை இருளோடுதானோ சட்டம் உடைப்பவன் சட்டம் படைக்கிறான் தடுக்க வழியில்லையோ நீதிபதி சொல்வதை சட்டசபை கேட்பதா சட்டசபை சொல்வதை நீதிபதி கேட்பதா உள்ளபடி நாட்டில் இந்த நீதிமன்றம் நீதியை காக்குமே பட்ட படிப்பு தேவையில்லை கணம் போட்டார் அவர்களே சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோர்ந்தார் அவர்களே சேர்த்தால்தான் குற்றம் நீரோடு பால் சேர்த்தால் கேட்காது சட்டம் விதி தெரிந்தவன் சதி புரிகிறான் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான் சட்டத்தில் உள்ள ஓட்டையை சகலருக்கும் காட்டுவே அறியவில்லை பாமரம் அவனை கரை ஏற்றுவே பழைய சட்டம் போதும் போதும் ஏழை வாழ விதிகளை மாற்றுவேன் பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோட்டார் அவர்களே சட்டப்படிப்பில் சாரமில்லை கணம் கோட்டார் அவர்களே என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை என்ன பாஸ்கர் தயங்கி நின்னுட்ட தைரியமா உள்ளவா ஓம் சுக்லாம் பிரதரம் ஸ்ரீ சசிவர்ணம் சதபசம் பிரசனவனம் ஜியாகி அம்மா வாங்க ராமையர் வாங்க யார் அம்பி கண்ணெல்லாம் பெருசா இருக்கே சார் கிட்ட புதுசா ஜூனியரா சேர்ந்திருக்கான் அதானே பார்த்தேன் காலங்காத்தால கேட்டு வாசல்ல நின்னு அந்த முடி முடிக்கிறச்சே நினைச்சேன் இந்த ஆத்துக்கு ஜூனியரா சேரிறதுக்கு தான் வந்திருக்கணும்னு என்னப்பா பேரு எம்ஆர்எஸ்கேவி ஜெயபாஸ்கர் நன்னாவே இருக்கு உன்ன பாஸ்கின் கூப்பிட்டமா மறந்துட்டேன் குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நல்லா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் இறஞ்சி எடுக்க பாரு சித்த கிளீன் பண்ணிடு என்ன தண்ணி குடிக்கலையா குடிக்கிறேன்
சமைக்க தெரியுமோ? தெரியாது. நான் கத்துறேன், வெரி சிம்பிள். ஐயே, என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் அடமா மச மசன் முழிச்சுண்டு. ப்ரோசீட். ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவான்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்டை கோச வெட்ட சொல்றீங்களே. வந்தன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துட்ட. இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற, சேர்ந்தன்னைக்கேவா டிகிரியை தூக்கி கையில கொடுத்துருவா? இல்லையே, 2 வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற. அதே மாதிரி இந்த அத்திலே இரு, சாரண்டவர கட்சிக்காரால எல்லாம் நன்னா பாத்துக்கோ. சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ. சிம்ஹா மாதிரி நிக்கலாம். கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கு. ஏறத்தாழ ஆகும். ஐயோ, அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்சு இபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா, நல்லா இருக்குது. சின்ன வயசுல இன்னும் நன்னா இருப்பேனாக்கும். ஹலோ, கேன் யூ ஸ்பீக் டு மிஸ்டர் தேசிகாச்சாரி ப்ளீஸ்? எஸ் நான் தான் பேசுறேன். வணக்கம் சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை மீட் பண்ண முடியுமா? சார், இன்னைக்கு ஈவினிங் நான் வண்டி அனுப்புறேன். என்னோட அட்ரஸ் 153 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், பெசன் நகர். உங்களால வர முடியுமா? என்ன சார் பேசாம இருக்கீங்க, வரீங்களா? கண்டிப்பா வரணும் சார். தேங்க்யூ சார். இவர்தான் எங்க அண்ணா சந்திரு. அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகாச்சாரி, பெரிய லாயர். உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன் சார் பயந்துட்டீங்களா? உட்காருங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மத்தவங்க நினைச்சிட கூடாதேங்கிறதுக்காக எங்க அண்ணா கஷ்டப்பட்டு இத பழகிருக்காரு. உங்க அண்ணனுக்கு எப்படி கண்ணு போச்சு? நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் மலேசியாவா இருந்தாலும் எங்க பூர்வீகம் தமிழ்நாடுதான். மலேசியாவில எங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை எல்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையில படேசாவை பார்ட்னரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணாரு எங்க அப்பா. ஆனா அந்த படேசா ஆள வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டா. மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம். ஹாய் ஓல் காய்ஸ், எங்க வந்தீங்க? எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை திருப்பி கேட்க வந்திருக்கோம். செத்த பணத்தை எப்படா தோண்டி எடுத்திருக்கீங்க? படேசா பாக்கெட்டுக்குள்ள வந்த பணத்தை எவன்டா திருப்பி வாங்கியிருக்கான்? எங்க வீட்டுல வேலை பார்த்த 100 வேலைக்காரன்ல நீ ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்த. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 100 பேர் வேலை பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். தயவு செய்து எங்க சொத்தை திருப்பி கொடுத்துரு. இவங்களோட மனுஷங்க பேச முடியாதுடா, நம்ம நாயகளை அவுத்து விடுங்க, அதுக்கு பேசட்டும். இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார்.
இந்த கேஸ் நீங்க தான் எடுத்து நடத்தணும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். வடை சாப்பாடு எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர். நான் வேலை பார்க்கற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும்? ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் வடை சாப்பாடு நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க. அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ். I am very sorry. நீங்களை நாளையில இருந்து இன்டிவிஜுவலா தொழில் நடத்த போறேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, எனக்கு சின்சியரா இருக்கிற வரைக்கும் நான் சிநேகிதமா இருப்பேன். என்ன பகச்சிக்கிட்ட? என்ன பாம்பா மாறிடுவியா? அப்போ என்ன பகச்சிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பயமுறுத்துறியா? ஏய், நான் பரம்பரை வக்கீல். நான் பிறந்ததே வக்கீல் கவுன் மேல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவா. அப்போ கைவீசம்மா கைவீசம்மான்னு பாட்டு பாட மாட்டா. இந்தியன் பினல் கோட் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு பாட்டா பாடினவடா. நீ என்ன பயமுறுத்துறியா? அப்போ இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல லீகல் அட்வைசர்ங்கற சோஷியல் ஸ்டேட்டஸ் நீ இழக்க போறிய? புடலங்க ஸ்டேட்டஸ். டேய், நான் சைதாப்பேட்டை கோர்ட்ல சாராய கேஸ் ஜாமீன் எடுக்கும் போதா நீ என்ன லீகல் அட்வைசரா வச்சுக்கிட்ட? கிடையாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஹைகோர்ட்டுக்கு தேசியாச்சாரி வர்றாருன்னு சொன்னவண்ண எதிர்கட்சி வக்கீலுக்கு எல்லாம் வயித்துல போச்சு பாரு. அப்பதான்டா என்ன லீகல் அட்வைசரா நீ வச்சுக்கிட்ட. நீ எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓடுறவன்டா. நான் எப்பவுமே மூளை உள்ளவன் கட்சியில இருக்கிறவன்டா. முடிவா நீ என்ன சொல்ற? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்ற. இந்த மாதிரி நேரத்துலதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்ல அவன் மூளை இல்லைன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிடும். நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா ஈபிக்கோவை மறந்து போயிடும். இட்லி இடியாப்பம் தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி, கண்ணாடி போட்டுருக்கியோண்ணா? நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சுன்னு ரெண்டும் கட்டானா அரைச்சுப்படாத. நன்னா பார்த்து வெழும்னு அற. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீல் அத்து மாமின்னு கூப்பிடுவா. மாமா மட்டும் பங்கின்னு கூப்பிடுவார். வாடகை கேட்க போனேன்னு வச்சுக்கோ. பத்ரகாளியும் பா, கஞ்சப்படாரியும் பா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எதுக்குடா கொண்ட கேக்குற? இல்ல, அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே, யாராவது உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்களா? நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன்ல. நீங்க மறந்தும் கூட என்ன மகனேனு கூப்பிடுறது இல்லையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அநாதை எப்படி கூப்பிடுதில்லம்மா. நாழி யாருது அடுப்புல எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கு. என்னமா இன்னைக்கு விசேஷம்? உடப்பாயாசம் எல்லாம் மணக்குது. எங்க ஏரியால எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை. அப்படின்னா? அப்படின்னா ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாது. கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஆத்துக்கு 4 சுமங்கலிகளை வரவழைப்போம். அவளுக்கு புடவை எல்லாம் தானம் பண்ணுவோம். விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமான. பாஸ்கி, எங்க போயிட்ட? அப்புறம் விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நான் கோயிலுக்கு போறது இல்ல. அதெல்லாம் தொடப்படாது. நேவேத்தியத்துக்கு அப்புறம் தர வச்சிரு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வட பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்கடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே, எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோ நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாத அனாத வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா, என்னை விட எந்த அனாத மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு என்ன கூப்பிட்டு இப்ப அனாதானோட வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் பொய்யாக்கிப்டியடா. நாங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி அனாதை ஆக முடியும் பாஸ்கி? இந்த பாரு, நீ உண்மையிலேயே உன்னை பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருந்தா இப்படி வெளியில போடு. இல்ல என்ன அம்மா நினைச்சிட்டேன்னா என் பிள்ளைங்கிற உரிமையோட ஆத்துக்குள்ள வாடா.
என்னம்மா பக்கத்து விட்டு பட்லே மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறியே அங்கிள் இன்னைக்கு தேதி என்ன 1ஆம் தேதி இல்ல போய் சொல்றீங்க ஏம்மா நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க அக்கா அக்கா அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே அண்ணே நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா உண்மைதானா அதே அம்மா கேக்குற இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிரலாமா திருந்திரலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன் எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் பாடிட்டோம்மா பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுங்கம்மா அப்ப எவனோ மொத்தம் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதா குடிக்காம வந்திருக்கீங்க ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரதில்லன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க இல்ல வாயா திருட்டு முழி 1ஆம் தேதியானா ஓசில தண்ணி வாங்கி குடுக்கற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா ஒண்ணெல்லாம் ஜெய பாஸ்கர் மை பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் எவனோ ஒருத்தன் என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்டா அவன் உருப்பிடுவானா நாசமா போயிடுவான் மங்களம் பாடிட்டானுங்களே சார் பாடுனது நான் தான் சார் ஐ ஆம் தி சிங்கர் என்ன சொல்ற என்ன சார் சாவகாசமா உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன் நீங்க இந்த பஃபலோ மேல் ரெயின் பேஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு யூ டு ப்ரூட்டஸ் காலேஜ்ல நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு அப்புறம் என்ன மாதிரி எவனாவது ஒரு இளிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான் அவர் அம்மனால ஒரு கசங்க 20 ரூபாய் நோட்டை வச்சிருப்பான் அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்ணா அப்படின்னு ஏறுவீங்க எனக்கு மானம் போயிடும் அதனால எப்படியாவது திஸ் திங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாயிண்ட் அடிச்சிட்டேன் பாருங்க இதுதான் மாச சம்பளம் ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன் வரங்க கடைசி ஒரு வார்த்தைங்க ரொம்ப சென்டிமெண்டான விஷயம் நல்லா கேட்டுங்க தப்பா ஒருத்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்க வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னா நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நித்தி அடி அம்மா என்ன ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட ஜெய பாஸ்கர் நான் திருந்திட்டேன்டா நான் திருந்திட்டேன் வேற வழி இல்லாம திருந்திட்டேன்